ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். சூப்பர் சிங்கர் டைட்டில் வில்லனான நம்மளோட அருணா, அவங்கள பற்றியான விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே வந்து ஏழ்மையான ஒரு குடும்பத்துலேருந்து வந்து அதுலேருந்து ரொம்ப அடிபட்டு இப்போ மேலே வந்து சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் அடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு திறமைசாலியாக இருந்திருக்காங்க. அதை பற்றி தான் சோசியல் மீடியாவில் நிறைய பேச்சுகள் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 60 லட்சரூபா மதிப்புள்ள ஒரு வீடியும் ஜெயிச்சிருக்காங்க, 10 லட்சரூபா பணமையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்ற கேள்வி மக்களிடையே நிறைய பேசப்பட்டு வந்து இருக்கு. அதுக்கான பதிலோட தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கேன். என் பேச கேட்க ரெடியா இருப்பீங்க நம்புறேன், வாங்க எங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாக்கு கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட்டும் ப்ளஸ் 60 லட்சரூபா மதிப்புள்ள 3BHK வீடு வந்து பரிசாக வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதையும் வந்து அவங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 10 லட்சரூபா வந்து ரொக்கப்பணமாக வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 லட்சரூபாவை அவங்களோட தங்கையான அகிலாவுக்கு அவங்க வந்து ஒரு தங்க நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எதனாலப்பா அப்படின்னு கேட்டால், ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே ரெண்டு பேருமே வந்து ஒன்றா இணையாக தான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. எந்த கச்சேரியாக இருந்தாலும் சரி, எந்த தெருக்கூத்தா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து எல்லாமே வந்து ஒற்றுமையாக ஒரு ரெண்டு பேருமே வந்து பேராக தான் போய் வந்து பாடிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த சூப்பர் சிங்கர் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேருக்கும் நடுவிலே வந்து ஒரு பிரேக்கேஜஸ் விழுந்துருச்சு. நம்மளோட அகிலா வந்து பாட முடியாமல் வெறும் அருணா மட்டும் தான் பாடமாரி வந்து அமைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் அருணா இதுவே வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டியாக மாறி அவங்க வந்து அதை பாசிட்டிவிட்டியாக சேஞ்ச் பண்ணி ரொம்பவே வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அடிப்படையில் வந்து அவங்க வந்து வின்ன அடிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த 10 லட்சரூபாவை அகிலாவுக்கு ஒரு தங்க நெக்லஸ் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பிளானிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து நம்மளோட அகிலா கிட்ட மட்டும் வந்து தங்க நெக்லஸ் வாங்கி கொடுத்ததுபடி நம்ம அருணா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் பாட்டு கற்றுக்கிட்டோம், பாட்டு பாட ஆரம்பித்தோம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஒன்றா தான் கலந்துக்க ஆரம்பித்தோம். அப்படி இருக்கும் சமயத்தில் சூப்பர் சிங்கரில் நம்மளோட அகிலாவை பாட முக்க முடியலை, அருணா நான் மட்டும்தான் பாடினேன். இதனால் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எந்த ஒரு போட்டி பொறாமையும் இல்லாமல் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரா பகலாக எனக்கு வந்து நிறைய வந்து என்னோடய சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக எல்லா ஹெல்ப்பையும் பண்ணாங்க. இது தப்பாக பாடுற, அது தப்பாக பாடுற, இதை வந்து மேம்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. என்னை என் தங்கை மாரி அவங்க வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அவங்களுக்காகவே ஜெயிக்கணும்னு சொல்லி ரொம்பவே வந்து போராடிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும் சமயத்தில் நான் வெற்றி பெற்றுட்டேன். ஸோ அந்த மதிப்புக்கான காசை கண்டிப்பாக எங்கள் தங்கைக்கு நான் வந்து ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது அதுக்கான வேலைகள் நடைபெற்றுருக்கு. அந்த 60 லட்சரூபா வீடை நம்மளோட அருணாக்காகவும் அந்த 10 லட்சரூபா ரொக்க பணத்தை நம்மளோட ஒரு தங்க நெக்லஸாக நம்மளோட அகிலாகவும் வாங்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து வைரலாக பகிர்ந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மார்க்கப் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஞ்சு போட்டா கைஸ்.